வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அணுசக்தி பேச்சு இன்று மீண்டும் தொடக்கம். காஷ்மீரில் மற்றொரு பலஸ்தீனம், ரஷ்ய ஊடகம் தகவல். ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்கின்றார் பாகிஸ்தான் பிரதமர். முன்னாள் ஸ்ரேல் பிரதமரின் மகன் பெகாசஸ் மூலம் உளவு பார்க்கப்பட்டார். கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராட்டம் கனடாவில் மீண்டும் தளர்வு. அமெரிக்காவில் மளிகை கடைக்குள் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. சைபர் தாக்குதல் நடத்தி பணத்தை கொள்ளையடிக்கும் வடகொரியா, ஐநா குற்றச்சாட்டு. சோமாலியாவில் பயங்கரவாதிகள் 7 பேர் சுட்டுக்கொலை. தைவானில் கடுமையான நிலநடுக்கம் ரிச்டர் அளவில் 5.1 பதிவானது. இனி தொடர்வென விரிவான செய்திகள். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் சார்பான பேச்சுவார்த்தை ஆஸ்திரிய தலைநகரான வியன்னாவில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்குகின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் சார்பாக நாட்டுக்கும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கும் இடையே 2015 ஒரு ஒப்பந்தம் கையொப்பமானது. அதன்படி மின் உற்பத்தி உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட ஈரானுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. யுரேனியத்தை எவ்வளவு இருப்பு வைக்கலாம், எந்த அளவுக்கு செறிவூட்டலாம் என்பது குறித்து நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதுடன், 2018 அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவி வகித்த போது இந்த ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருப்பதாக கூறியதை அடுத்து ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. மேலும் ஈரான் மீது பொருளாதார தடைகளையும் விதித்தது. இதற்கு பதிலடியாக ஒப்பந்த விதிமுறைகளை மீறி யுரேனியத்தை செறிவூட்டும் அளவு இருப்பு வைக்கும் அளவை அதிகரிக்கும் செயலில் ஈரான் ஈடுபட்டமையும் தெரிவிக்கத்தக்கது. காஷ்மீரில் மற்றொரு பலஸ்தீனம் என்ற தலைப்பில் ரஷ்ய ஊடகம் வெளியிட்டுள்ள ஆவணப்படத்தின் முன்னோட்டம் சர்ச்சையை கிளப்பியது. ரஷ்யாவை சேர்ந்த ரெட்பிஸ் என்னும் ஊடகம் காஷ்மீர் மற்றொரு பலஸ்தீனம் உருவாகி வருகின்றது என்ற தலைப்பில் ஆவணப்படத்தை தயாரித்தது. அதன் முன்னோட்டம் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. அந்த ஊடகம் ரஷ்ய அரசுடன் இணைத்து இயங்குவதாக ட்விட்டரில் குறிப்பிடப்பட்டு உள்ளதுடன் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் சார்பாக இந்தியாவில் உள்ள ரஷ்ய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில், காஷ்மீர் விவகாரம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலானது, இவ்விரு நாடுகள்தான் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். 1972 சிம்லா ஒப்பந்தம், 1999 லாகூர் பிரகடன ஒப்பந்தம் உட்பட ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அந்த தீர்வுகள் இருக்க வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பது ரஷ்யாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு. அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. காஷ்மீர் சார்பான ஆவணப்பட முன்னோட்டத்தை வெளியிட்ட ஊடகம் அரசுடன் இணைந்து இயங்குவதாக தவறாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதன் மூலம் மட்டும் அந்த ஊடகத்துக்கு அரசின் ஆதரவு உள்ளது என அர்த்தமாகிவிடாது என தெரிவிக்கப்பட்டு இருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இந்த மாத இறுதியில் ரஷ்யாவுக்கு சென்று அதிபர் விளாடிமிர் புதினை சந்திக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. கடந்த 20 ரஷ்யா செல்லும் முதல் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. அண்மையில் பெய்ஜிங் குளிர்கால ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பங்கேற்க சென்ற இம்ரான்கான் சீன அதிபரான ஜின்பிங்கை சந்தித்து பேசினார். உய்கர் முஸ்லீம்களுக்கு எதிராக சீனாவின் அடக்குமுறையை சுட்டிக்காட்டி, தொடக்க விழாவை அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் பல மேற்கு நாடுகள் புறக்கணித்த நிலையில் அந்த விழாவில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்றார். அங்கு இம்ரான்கானும் புதினும் ஆக்கப்பூர்வமாக சந்திக்கவில்லை. இம்ரான்கானின் ரஷ்ய பயணம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்க பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சரான பவத் சௌத்ரி மறுத்தார். ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய பின்னர் பாகிஸ்தானின் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு இம்ரான்கான் அனுமதி அளிக்கவில்லை. மேலும் அதிபர் பைடன் 2021 ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து இம்ரான்கானுடன் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இஸ்ரேல் முன்னாள் பிரதமரின் மகன் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களின் கைபேசிகளின் உளவு மென்பொருளை பயன்படுத்தி காவல்துறையினர் உளவு பார்த்ததாக செய்திகள் வெளியானது. இஸ்ரேலை சேர்ந்த NSO நிறுவனம் தயாரித்த பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பல்வேறு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உளவு பார்க்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்தியாவில் இவ்வாறு 300 பேரின் கைபேசிகளில் மென்பொருள் மூலம் ஊடுருவி உளவு பார்க்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் முன்னாள் பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகன் அன்வீர் நெதன்யாகுவின் இரு தகவல் தொடர்பு ஆலோசகர்கள் உள்ளிட்டோரையும் ஒரு மென்பொருளை பயன்படுத்தி காவல்துறையினர் உளவு பார்த்ததாக இஸ்ரேலை சேர்ந்த காக்கைட்ஸ் என்ற நாளிதழ் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்தியில் தெரிவித்து இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது.
கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிராக கனடாவில் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தலைநகர் ஓட்டோவாவில் அவசர நிலையை மேஜர் பிரகடனப்படுத்தியுள்ளார். கனடாவில் கட்டாய கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுக்கு எதிராக போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தலைநகர் ஓட்டோவாவை கடந்த 29ஆம் தேதி முதல் முற்றுகையிட்டுள்ள அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன் நடத்திய வாகன பேரணி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக அமெரிக்கா முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இதனை சேர்ந்த குடியரசுக் கட்சி எம்பிக்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். தீவிர இடதுசாரி ஆதரவாளரான கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ கடுமையான கொரோனா கட்டுப்பாடுகளால் நாட்டை அழித்துவிட்டதாக டிரம்ப் அவர்கள் விமர்சித்து இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது. அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள மளிகை கடை ஒன்றிற்குள் திடீரென புகுந்த மர்ம நபர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இந்த சம்பவத்தில் கடைக்குள்ளேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்தும் காணப்பட்டார். இதைத் தொடர்ந்து கடைக்கு வந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தப்பியோடிவிட்டார். அவர் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் பற்றி இதுவரையில் எந்தவிதமான செய்திகளும் வெளியாகவில்லை. இது பற்றி மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதாக செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களை மீறி வடகொரியா தொடர்ச்சியாக ஏவுகணைகளை சோதித்து வருகின்றதாகவும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் வடகொரியா 7 முறை ஏவுகணை சோதனையை நடத்தி அதிர வைத்து உள்ளது. சர்வதேச நாடுகளின் பொருளாதார தடை மற்றும் கொரோனா கட்டுப்பாடுகளின் எதிரொலியால் வடகொரியாவின் பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்துள்ள போதும் அந்த நாடு ஏவுகணை சோதனையில் கவனம் செலுத்துவது வியப்பாகவே உள்ளது. இந்நிலையில் வடகொரியா பல நாடுகளின் நிதி நிறுவனங்கள், கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் மீது சைபர் தாக்குதல் நடத்தி கோடிக்கணக்கில் பணத்தை திருடி அதைக் கொண்டு ஏவுகணை மற்றும் அணு ஆயுத திட்டங்களை செயற்படுத்தி வருவதாக ஐநா கண்காணிப்பு குழுவானது தெரிவித்துள்ளது. இது சார்பாக அந்த குழு வெளியிட்ட அறிக்கையில் வடகொரியாவை சேர்ந்த ஹேக்கர்கள் 2020ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த அந்த ஆண்டு நடுப்பகுதி வரையான காலகட்டத்தில் மட்டும் 3 கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனங்களிலிருந்து $50 மில்லியன் வரை திருடியுள்ளார்கள். வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் நிதி நிறுவனங்கள் மற்றும் கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனங்கள் வடகொரியாவில் குறிவைக்கப்படுகின்றன என்பதும் தெரிவிக்கத்தக்கது. சோமாலியாவில் அல்கொய்தா ஆதரவு பெற்ற அல்சா பயங்கரவாதிகள் கடுமாதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள். இவர்கள் போலீசார் மற்றும் ராணுவ வீரர்களை குறிவைத்தும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை குறிவைத்தும் தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இவர்களின் கொட்டத்தை ஒடுக்க ராணுவம் கடுமையாக போராடி வருகின்றதுடன் அந்த வகையில் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜப்பாலாந்த் மாகாணத்தில் 4 வெவ்வேறு கிராமங்களில் அல்ஷா பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியது. அப்போது ராணுவ வீரர்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்ததுடன் இதில் பயங்கரவாதிகள் 7 பேர் ராணுவ வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மேலும் இந்த அதிரடி தாக்குதலின் போது பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகளில் பல நிர்மூலமாக்கப்பட்டமை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. தைவான் நாட்டின் கிழக்கே ஜிலான் கவுண்டி பகுதியில் நேற்று மாலை 6:58 மணியளவில் கடுமையான நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டு உள்ளது. இது ரிச்சர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளதாக சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலநடுக்கம் 34 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.